நோ அவர் அப்படி பண்ணிருக்கப்படா சார் நீங்க ஒருத்தர் சொல்ற நம்பர் தான் இல்ல ஊர் ஜனங்க சொல்ற நம்பர் தான் ஊர் ஜனங்க தான் அவர் திருடிட்டான்னு கம்ப்ளைன்ட் பண்ணிருக்காங்க போங்க முதல்ல போய் அவரை அரெஸ்ட் பண்ணி கூட்டுவாங்க எஸ் சார் எப்ப இந்த உத்தியோகத்துக்கு வந்தியோ அப்பவே பந்தபஸ்த் எல்லாம் மறந்துறணும் உன் குடும்பத்துல உள்ளவங்களை தப்பு பண்ணிருந்தாலும் அவங்களை நீ தண்டிக்கணும் அதுதான் இந்த உத்தியோகத்துக்கு நீ கொடுக்கிற மரியாதை சரிங்க உங்க வார்த்தைய எனக்கு நான் மீறி இருக்கேன் சும்மா அதையே நினைச்சிட்டு கவலைப்பட்டு இருக்காதப்பா எப்படியாவது பணத்தை கட்டிரலாம் என்னப்பா விலை 28 ரூபாங்க சும்மா மத்த சொல்றத விலை சொல்லு நீங்க கோயில் பணத்தை திருடிட்டதா யாரோ போலீஸ்ல கம்ப்ளைன்ட் கொடுத்திருக்காங்கனே உங்களை அரெஸ்ட் பண்றதுக்கு உங்க தம்பியே வந்துட்டு இருக்காரு சரிப்பா அண்ணனுக்கு தம்பியா இருந்தா மட்டும் போதுமா பொண்டாட்டிக்கு நல்ல புருஷனா இருக்க வேணாமா இப்படி உத்தியோகத்தை தொலைச்சிட்டு வந்து நிக்கிறியே உன் பொண்டாட்டி உன்னை பத்தி என்ன நினைப்பா நினைக்கிறதுக்கு என்னங்க இருக்கு இத்தனை வருஷமா வளர்த்து காப்பாத்தின அண்ணனை அரெஸ்ட் பண்ணிருந்தாதாங்க தப்பா நினைச்சிருப்பேன் உத்தியோகம் என்னங்க பெரிய உத்தியோகம் இந்த உத்தியோகம் போனா வேற உத்தியோகம் பொண்டாட்டிய நல்லா தயார் பண்ணி வச்சிருக்கடா
கை கழுவிட்டு வாங்க சாப்பிடலாம் நீங்க போங்க தேங்காய் உரிச்சிட்டு வந்தறேன் சரிங்க எல்லாருக்குமே குடும்பம் பாசம் பந்தம் எல்லாம் இருக்குது மிஸ்டர் சண்முகம் பாசம் தான் முக்கியம்னா அப்புறம் கடமை செய்யிறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க உங்கள மாதிரி நல்ல ஆபீசர்ஸ் தான் நம்ம டிபார்ட்மென்ட்க்கு தேவை அதனால தான் உங்களோட ராஜினாமா கடிதத்தை மேலிடத்துக்கு அனுப்பாமலே வச்சிருந்தேன் நாளைக்கே டியூட்டில ஜாயின் பண்ண பாருங்க எஸ் சார் நீங்க ஏறு அண்ணன் கிட்ட பேசிட்டு வந்து உன்னை கூட்டி போறேன் சரி அண்ணா என்ன நான் ஒரு இது பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னேனே அது வந்திருக்குன்னே எது அதானே நான் ஒரு பொண்ண லவ் வர சொல்லு சரிண்ணே பேசிட்டேன் சுத்த அறிவு கட்டவனா இருக்கியா யாராவது வீட்டுல கேட்டு லவ் பண்ணுவாங்களா அண்ணனுக்கு வணக்கம் சொல்லு வணக்கங்க என்னப்பா அது வணக்கம் எல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு மரியாதை என்ன பெரியவங்கன்னா அவ்வளவு மரியாதை கொடுப்பாங்க இல்ல போயா போய் டோக்கர் குடியா அம்மா உன் பேர் என்னமா நந்தினி என்னது நந்தினி நந்தினின்னா ஏன் அது அவ சொல்ல மாட்டாளா ரொம்ப அடக்கமான பொண்ணுனே இவ்வளவு பழகி இருக்கோம் எங்கிட்டே அதிகம் பேசினது இல்லனா பாத்துக்கோங்களேன் முகத்தை பார்க்காம எப்படிப்பா முடிவு பண்றது நிமிந்த அண்ணனை பாருமா இவர் தான் உங்க அண்ணனா ஆமா ஏய் சொல்லு ஏன் அழுற இவர் தான் உங்க அண்ணனு தெரியாம தெரியாம ஹாஸ்பிடல்ல வச்சு ஹாஸ்பிடல்ல வச்சு மரியாதை இல்லாம பேசிட்டு உங்க அண்ணனுக்கு என்ன பிடிக்காது இந்த கல்யாணம் நடக்காது இவர் பார்வையே சரியில்லை வில்லன் மாதிரி பாக்குறாரு எப்படி ஒத்துக்குவாரு என் தம்பிக்கு ஏத்த சரியான ஜோடி நீதான் முடிவு பண்ணிட்டேன் உங்க அப்பா அம்மாவை கூட்டிட்டு வா நல்ல நாளா பார்த்து எல்லாத்தையும் பேசி முடிவு பண்ணிடலாம் நல்லா இருமா
கொஞ்சம் காந்தம் கொஞ்சம் ஒன்று கூடியே கங்கலாச்சா கங்கலாச்சா ஒரு பிச்சைக்கார மேல நீ ஆசைப்பட்டிருந்தா கூட நான் சேர்த்து வச்சிருப்பேன். ஆனா நீ யார காதலிச்சிருக்க தெரியுமா? எவன் நிழல் பட்டாலே பாவன்னு நினைச்சிட்டு இருக்கேனோ அவன் தம்பிய. அன்னைக்கு அண்ணன் என் தங்கச்சியை கட்ட மாட்டேன்னு சொல்லிட்டான். அந்த ஆத்திரத்துல அவசர அவசரமா ஒரு அசல் ஒரு காரணத்துக்கு என் தங்கச்சியை கட்டி வச்ச. அப்புறமா தான் தெரிஞ்சது அவன் ஏற்கனவே கல்யாணம் ஆனவன். அவன் கல்யாணம் ஆனவன் அந்த கூட பரவாயில்ல, பெரிய அயோக்கியன். நீ இன்னத்து கூட பழகினவதான சொல்லி சொல்லியே என் தங்கச்சியை சித்திரவதை பண்ண. காதலிச்சவனும் கைவிட்டுட்டான், கட்டினவனும் பெரிய அயோக்கியன். இப்படி சித்திரவதை அனுபவிச்சு அனுபவிச்சு ஒரு நாள் ஸ்டவ் அடிச்சு என் தங்கச்சி செத்தும் போயிட்டான். இத்தனைக்கும் காரணம் யாரு? அவங்க அண்ணன். அந்த வீட்டுக்கு நீ மறுமலா போகணுமா? ஒன்னு சொல்றேன் கேட்டுக்க, நீ கல்யாணம் பண்ணாம இருந்தா கூட பரவாயில்ல, அவன் தம்பி கூட மட்டும் உனக்கு கல்யாணம் இல்ல. ஐயரை வர சொல்லு, அடுத்த முகூர்த்தத்திலேயே உனக்கு நந்தினிக்கும் கல்யாணம். அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு, படிச்ச பொண்ணு, நம்ம குடும்பத்துக்கு எல்லா வகையிலும் ஏத்த பொண்ணு. ஆனா அவங்க அப்பன் தான்
நம்ம குடும்பம் எப்ப பிரியும்னு காத்துக்கிட்டு இருக்காங்க அவங்க அப்பன் அவன் பொண்ணு தான் நினைக்கும் போது நான் அவளை மறந்துறேன் என்னப்பா சாப்பிடவே இல்ல அதுக்குள்ள கைய கழுவுற சாப்பிடுங்கமா எனக்கு சாப்பாடு வேண்டாம் இப்படியே சாப்பிடாம இருந்தா உடம்பு என்னத்துக்கும் ஆகும் எனக்கு என்ன வவுது அவரு உனக்கு என்ன நீ போ எப்படியெல்லாம் செல்லமா வளத்தீங்க அம்மா அப்படி பார்க்கிறதுக்கு உங்களுக்கே மனசு கேக்குதா உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும் கொஞ்சம் வெளியில வரியா இப்படி வா எதுக்கு பெட்டியோட வந்திருக்க எங்க அப்பா எனக்கு வேற மாப்பிள்ளையோட கல்யாணம் பேசிட்டாரு நான் ஒரு முடிவோட தான் வந்திருக்கேன் பா நம்ம ரெண்டு பேரும் எங்கேயாவது ஓடி போயிடலாம் இங்க பாரு எப்போ உங்க குடும்பத்தை எங்க அண்ணனுக்கு பிடிக்கலன்னு தெரிஞ்சதோ அப்பவே நான் உன்னை மறந்துட்டேன் உங்க அப்பா சொல்ற மாதிரி வேற மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இரு இந்த நேரத்துல உன்னை என்ன எங்க அண்ணன் பார்த்தார்னா தப்பா நினைச்சுக்கோ அதனால நீ அண்ணா 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 இப்ப பார்த்தால உங்க அண்ணன் தான் நினைச்சிட்டு இருப்பியா உனக்கு நான் முக்கியமா உங்க அண்ணன் முக்கியமா எனக்கு என் அண்ணன் தான் முக்கியம் இங்க உன் மனசுல கை வச்சு சொல்லு என்ன வருத்தட்டு உன்னால நிம்மதியா இருக்க முடியுமா அது எனக்கு தெரியாது ஆனா என் அண்ணனுக்கு துரோகம் பண்ணிட்டு மட்டும் நிச்சயமா என்னால் நிம்மதியா இருக்க முடியாது நிலைமை உனக்கு புரிய வச்சுட்டேன் இனிமேல் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காத நேரமாச்சு சீக்கிரம் புறப்படு என்னப்பா எதுவுமே பேசாம இருக்கிற இல்ல ஆசைப்பட்ட பொண்ணே வா ஓடி போயிடலான்னு சொல்லும் போது எங்க அண்ணன் தான் முக்கியம்னு சொன்னானே என் தம்பி அவனுக்கு நான் என்ன செஞ்சிருக்கேன் இதுவரைக்கும் அவன் மனசுக்குள்ள ஆசைப்பட்டதை கூட நான் நிறைவேற்றி வச்சிருக்கேன் இப்போ அவன் மனசுக்கு பிடிச்சவளை நான் வேண்டான்னு சொல்லணுமா என் தம்பியோட சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம் அதனால நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன் நெல் பணத்தை எல்லாம் பேங்க்ல போட்டாங்க அப்புறம் அந்த ரிப்பேரான அம்பாஸ்டர்கார டவுனுக்கு அனுப்பி ஜாமான்லாம் வாங்கி கொடுத்து வேலை நடந்துகிட்டு இருக்கு வட்டப்பாறையில் உள்ள தென்னந்தோப்புக்கு பூச்சி மருந்து அடிக்கிறதுக்காக ஆளுகளை நான் அனுப்பி வச்சிருக்கேன் கரும்பு தோட்டத்தில் உள்ள எல்லா இன்னைக்கே லாரியில ஏற்றி அனுப்ப சொல்லிட்டாங்க இவன் எதுக்கு இங்க வரான் வணக்கம் எதுக்கு வந்திருக்கான் கேள்ல உங்ககிட்ட உதவி கேட்டு வந்திருக்கேன் அன்னைக்கு உன் தங்கச்சியை நான் கல்யாணம் பண்ண மாட்டேன்னு சொன்னேன் எந்த சூழ்நிலை அப்படி சொன்னேன்னு உனக்கே தெரியும் நான் செஞ்சது தப்புன்னு உனக்கு பட்டா அந்த தப்புக்கு என் தம்பியை பழி வாங்கிறாத நமக்குள்ள இருக்கிற பகை தெரியாமல அவங்க ரெண்டு பேரும் ஆசைப்பட்டாங்க தெரிஞ்சிருந்தா அவங்க பழகிருக்கவே மாட்டாங்க என் தம்பிக்கு உன் பொண்ணை கேட்டு வந்திருக்கேன் தயவு செஞ்சு இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சிரு
ஓ முகத்துல மூச்சாலே பாவன்னு சொந்த ஊரை விட்டு இந்த ஊருக்கு வந்திருக்கேன் நான் உன் வீட்ல சம்பந்தம் பண்ணுமா இத்தனை வருஷமா உன் நிழல் கூட என் மேல படக்கூடாதுன்னு வைராகியத்தோட இருந்த அந்த வைராகியத்தை விட சொல்றியா சரா நான் என் வைராகியம் கௌரவம் தன்மானம் எல்லாத்தையும் விட்டு கொடுத்து என் பொண்ண உன் தம்பிக்கு கட்டி கொடுக்குறேன் வச்சுக்குவோம் நீ என்னத்தான் விட்டு கொடுப்ப என்ன விட்டு கொடுக்கணும் சொல்லு உன் உயிரை விட்டுரு சரி நீ உயிரை விட்டு எனக்கு என்னடா லாபம் நீ எது மேல உயிரை வச்சிருக்கியோ அதை விட்டு உன் தம்பிங்க மேலதான் நீ உயிரியே வச்சிருக்க அந்த தம்பியை விட்டு புரியல அண்ணங்கிற உறவியை நீ விட்டு கொடுக்கணும் எப்போ உன் தம்பி என் பொண்ணு கழுத்துல தாலி கட்டுறானோ அப்பவே உனக்கு அவனுக்கு இருக்க சொந்தம் முடிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் முகத்திலே நீ முழிக்க கூடாது இன்னும் சொல்ல போனா இந்த ஊர்லயே நீ இருக்க கூடாது அவன் தாலி கட்டுறதுக்கு முன்னாடியே நீ இங்க இருந்து போயிடணும் இதுக்கெல்லாம் நீ சம்மதிச்சா இந்த சம்பந்தம் நடக்கும் என்ன சொல்ற சம்மதம் இல்லாம நிச்சயமா இந்த ஜென்மத்தில் என்னால் உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியாது சரி உன் தம்பியை விட்டு போறேன்னு சத்தியம் பண்ணி கொடு நந்தினியை எனக்கு கட்டி தரேன் சொல்லிட்டு இப்ப அவன் தம்பிக்கு சம்பந்தம் பேசிட்டு இருக்கீங்க நீ வேற சும்மா எப்ப தம்பிங்க கிட்ட இருந்து இவனை பிரிக்கலான்னு இத்தனை வருஷமா காத்துக்கிட்டு இருந்த இப்பதான் என் கனவே பலிக்க போகுது எந்த நேரத்துல நீ கவலைப்படாத கண்ணா உனக்கு வேற ஒரு நல்ல பொண்ணா பார்த்து நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்